வணக்கம், உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவப்பிரகாசம். இப்போ என்ன வீடியோ காட்ட போகிறேனாங்க, வீட்டில் அருமையான முறையில் சுவையான முறையில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அண்டு லேஸ் செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த வீடியோ முத முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இதோ உங்கள் வீடியோ உங்களை காட்ட போகிறேங்க. வணக்கமர்களே, ஒரு வீட்டிலே அருமையான முறையில் இந்த உருளைக்கிழங்கு வச்சு லேஸ் செஞ்சு வச்சு காட்ட போகிறேங்க. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ, தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன். இப்போ உருளைக்கிழங்க வந்து தோலெல்லாம் சீவிட்டு அடுத்தது செதுக்க போகிறேங்க. லேசுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஏதோ செதுக்கிட்டு இருக்கேங்க. இதை செதுக்கியாச்சு, நல்லா உருளைக்கிழங்குலாம் செதுக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது இப்போ ஏதோ தனியில் வந்து அலசிட்டுங்க சுத்தமாக காய வைக்க போகிறேங்க. லேசுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு நறுக்காச்சுங்க. அடுத்து இதை காய வைக்க போகிறோம். தனி மிளகாத்தூள் உப்பை சேர்த்து வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காய வைக்க போகிறேங்க. உப்பு நல்லா 1 ஸ்பூனுங்க, சால்ட் போட்டுக்கணும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுங்க. நல்லா இப்போ வெயிலில் வச்சுருக்க, நல்லா கயிறு விட்டுட்டு சித்தனை காயணுங்க ஒரு 10 நிமிஷம். தனி மிளகாய்த்தூள் உப்புலாம் போட்டாச்சுங்க. இப்போ வெயிலில் காய வச்சுருக்குறோம். நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. நீங்களும் வீட்டில் அருமையாக செஞ்சு பார்க்கலாங்க. எல்லாம் ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு பார்க்கலாங்க. என்ன சூடாகிட்டு இருக்குங்க, இப்போ உருளைக்கிழங்கு சீவி வச்சு மசாலா போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து என்ன சூடாக போட்டு எடுக்க போகிறோம். இது ஒரு வீட்டிலேயே ஒரு அருமையான முறையில் சிப்ஸ் செஞ்சு காட்ட போகிறாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் லேஸ் சூடாகிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு போட போகிறோம். நல்லா பொரியலுங்க, நல்லா பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா மொழுவலாக இருக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா செஞ்சு விடுங்க, ஏன்னா நல்லா நல்லா மொழுவலாக வருங்க, அதனால செஞ்சு விட்டுட்டு இருக்கணும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் என்ன இறக்க போகிறோம், நல்லா வந்து பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து சிப்ஸும் நல்லாயிருக்கும். இதில் ஈஸியான மெத்தடுங்க, எல்லோரும் யார் வேணாலும் வீட்டில் அதிகமாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் செலவுலாம் கம்மி தாங்க. இதுக்கு தேவையானது வந்து மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், உருளைக்கிழங்கு, அவ்வளோதாங்க. நாளே கிட்டந்தாங்க, நல்லா செவந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா முருகாக எடுக்க வேண்டியதுங்க. உருளைக்கிழங்கு லேசு சிப்ஸும் அருமையாக வந்திருக்குங்க. இதோ பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவப்பிரகாசம். இனிமேல் நல்லா மொருளாக வரணுங்க. அருமையான சுவையான லேஸுங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு. இப்போ வீட்லேயே செஞ்சுருக்கோங்க. எது குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுங்க சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாங்க. அருமையாக வந்திருக்கு, ஈஸியான முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாங்க. அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவப்பிரகாசம்.